ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வ்ளாகர்ஸ் வியூ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சோடைய ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்சோடைய ஓவியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கலர்ஃபிட் அல்ட்ரா 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச், அண்ட் தென் அடுத்து டைட்டன் ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சா பில்ட்டினாக வருது. இந்த ரெண்டு வாட்சோடைய ஒரு ஓவர் வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கலர்ஃபிட் அல்ட்ரா 2. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா 1.78 இன்ச்சுக்கான அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 368x448 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் வருது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், ஆனால் நம்ம போயிட்டு செட்டிங்ஸில் ஆன் வேணுங்கிறவங்க ஆன் பண்ணிக்கலாம். இதோடைய டிசைன் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் 60+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச்லேயே நம்மளால் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த வாட்சில் SPO2 மானிட்டரிங்கும் கொடுத்துருக்காங்க. SPO2 மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா 24/7 கிடையாது. நம்ம எப்போ அந்த டேபுக்கு போகிறோமோ அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா SPO2 மானிட்டர் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும். நம்ம தான் பார்த்திங்கன்னா இந்த 24/7 எனேபிள் பண்ணிக்கணும். இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மானிட்டரிங்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வாட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்லீப், லைட் ஸ்லீப் அண்ட் தென் அவேக் அப்படிங்கிறதோட காமிக்கும். நம்ம வந்து எவ்வளோ நேரம் டீப் ஸ்லீப் அண்ட் தென் எவ்வளோ நேரம் லைட் ஸ்லீப் அண்ட் தென் எவ்வளோ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவேக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மூணு கேட்டகரியில் நம்மளோட ஸ்லீப் அது வந்து காமிக்கும். அண்ட் தென் ஸ்டார்ட் ஆஃப் தி ஸ்லீப் அண்ட் தென் எண்ட் ஆஃப் தி ஸ்லீப் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமிக்கும். இது எல்லாமே நம்ம வாட்ச்லேயும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி பார்க்குறதா இருந்தால் இந்த வாட்சோடைய ஆப்பில் போய் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். வாட்ச்லேயே சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4-5 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வேணால் நம்ம ஆப்பில் தான் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இந்த வாட்சுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்ப்ளாஷஸ் அண்ட் தென் டஸ்ட் இந்த ரெண்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் தான் இது. இந்த வாட்சில் நாய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி சூட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளால் ரிமைண்டர்ஸ் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். டாஸ்க்கு, டுடூ லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டிங் மூலமாக நம்மளுக்கு வந்து காமிக்கும். அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஃபோனில் நம்ம எதாவது மியூசிக் ப்ளே பண்ணுறோன்னா அதை பாஸ் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சாங்கு, பிஃபோர் சாங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வேர்ல்டு கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்தியா இல்லாமல் மற்ற கண்ட்ரியோட டைம் பார்க்குறதா இருந்தாலும் வாட்ச்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட்டர் இருக்குது. அண்ட் தென் இதில் கிளாக், ஸ்டாப் வாட்ச் அண்ட் தென் டைமரும் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்லேயே வந்துடுது. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரின்னு வந்தோன்னா 7 டேஸ்க்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணுறப்போ 7 டேஸை விட கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நார்மலாக யூஸ் நம்ம ஸ்லீப் மானிட்டரிங்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறோன்னா ஓரளவுக்கு 7 டேஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன் அண்ட் தென் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது.
இந்த வாட்சோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 5499. இது இப்போதைக்கு அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இல்லை. அண்ட் ஒருவேளை நீங்கள் செக் பண்ணுறப்போ அவைலபிளாக இருக்கலாம். இப்போதைக்கு அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா டைட்டனோட ஸ்மார்ட் வாட்ச் தான். இதில் அலெக்ஸா பில்ட்டினோட வருது. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் டயல் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டயல்டு ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கலரோ கோல்டன் டயலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஃபுல் பிளாக் வாட்சும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் டயலில் ப்ளூ ஸ்ட்ராப்போடு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வாட்சுமே பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 360x360க்கான ரெசல்யூஷன் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே இன்சைடில் யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு பிரைட்னஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சன்லைட்டில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், நம்மளால் மெசேஜ் தென் நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே பார்த்துக்க முடியும். அண்ட் தென் கால் யாராவது பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோகம், நம்மளால் பேச முடியாது. ஆனால் அதை கட் பண்ணுறது இல்லைன்னா யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அது நம்ம போன வாட்சுக்கு சொன்ன அதே தான். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஸ்டார்ட்டு பாஸு, நெக்ஸ்ட் சாங்கு இல்லை பிஃபோர் சாங், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபோனை வந்து ட்ரைபாடில் வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோன் ஃபைண்டர், அதாவது ஃபோன் எங்கேயா வச்சிட்டிங்கன்னா இந்த வாட்ச் வழியாகவே பார்த்திங்கன்னா ஃபோனை கண்டுபிடிக்கலாம். ஃபைன் ஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து ஃபோன் வந்து வைப்ரேட் இல்லைன்னா ஒரு சவுண்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். அண்ட் தென் ஹைபர்னேட் அலர்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes இல்லைன்னா 1 hour உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் வாட்டர் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வாட்சோட ஸ்க்ரீனில் வரும். அது வரும்போது வைப்ரேஷனும் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் தென் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் அண்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க. வெதர் நம்மளால் வாட்ச்லேயே பார்த்துக்க முடியும். அண்ட் தென் முதலே சொன்ன மாதிரி தான், கால்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியாது. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா பில்ட்டினாக கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கேட்கும்போது சவுண்ட்லாம் எதுவுமே வராது, ஸ்க்ரீனில் தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இந்த வாட்சில் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ச்லேயே டிஸ்பிளே ஆகும் ரிசல்ட்ஸ் எல்லாமே. இந்த வாட்சில் ஃபிட்னஸ்க்காக பார்த்திங்கன்னா VO2 Max அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்காக இந்த வாட்சில் இருக்குது. அண்ட் தென் இதில் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது. ஸ்லீப் மானிட்டரிங் போன வாட்சில் பார்த்தேன் அதே தான், டீப் லைட் அண்ட் தென் அவேக், இந்த மூணு கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம், ஆப்பையும் போயிட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துக்கலாம். இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கோல் செட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் இல்லைனா இவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். அந்த கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆனோடனே நம்மளுக்கு ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஃபி இல்லைனா மெடல் மாதிரி சிம்பிளோட அச்சீவ்டு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ வைப்ரேஷனுக்கும் சேர்த்து தான் வரும். இந்த வாட்சுமே பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் 100+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாட்ச்லேயே பண்ணுறதா இருந்தால் ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு 2-3 வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த வாட்ச்க்கான பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா 14 days கொடுத்துருக்காங்க. போன வாட்ச் வந்து பார்த்தோன்னா 7 days தான், இதில் 14 days கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெவி யூஸ்னால் ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். நார்மல் யூஸ் நம்ம ஸ்லீப் மானிட்டரிங் யூஸ் பண்ணல, டே டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரினா ஓரளவுக்கு 14 days வரைக்கும் நம்மளுக்கு ப்ளேபேக் டைம் வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த வாட்சுக்கான வாட்ச் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு வாட்ச் ஆப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா
ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது அண்ட் தென் ஆப்பிள்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8995. இந்த வாட்ச்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.